மாநில தலைவரும் முன்னாள் காவல்துறையினுடைய தடயவியல் இயக்குநருமான அருமைக்குரிய விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களே, தேவர்களை பற்றி நிறைய நூல்களை தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய பூபதி ராஜா அவர்களே, அருமைக்குரிய சௌத்ரி அவர்களே, இன்று தேசிய தெய்வீக தலைவர் பசும்பொன் தேவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்று முதன் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு தேசிய தலைவர் என்ற படகத்தில், அதுவும் அன்புக்குரிய பசீர் சார் அவர்களை தேவரா நடிக்க வைக்கணும் அப்படின்றதையும் மனக்கண்ணில் அவராகவே ஒரு திட்டம் போட்டு இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை உருவாக்குறதுல முனைப்பாக இருந்தவர் அருமை தம்பி ஏஎம் சௌத்ரி அவர்கள், அவரோடு துணைகின்றவர் பரவை சதீஷ் அவர்கள், இந்த தேவர் அவர்களை பெரும்பாலும் திரைப்பட படங்களில் மட்டும் பார்த்துருக்கோம், போட்டோக்கள்லாம் மட்டும் பார்த்துருப்பாங்க. அச்சு அசலா மேக்கப் இல்லாம அப்படியே தேவரா இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்தவர் சௌத்ரி. அதனாலதான் அவர் நண்பரா இருந்தது, இப்ப நீங்க தேவர் மாதிரி இருக்கிறீங்க, அவருக்கும் ஒரு கலை உலகத்துல ஆர்வம் இருக்கு அப்படின்றதுனால அவரை தேவரா நடிக்க வைக்கணும்னு திட்டமிட்டு அதை சரியா கொண்டு வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து வெற்றிகரமா நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய ஜே எம் பசீர் அவர்கள், அவருடைய 46வது பிறந்தநாள் விழா. எனக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்து தேவருடைய வரலாறு தெளிவாக சரியாக சொல்லணுன்றது ஒரு அக்கறையில் ஆசையில் இருக்கக்கூடியவன். அவங்களோட சேர்ந்து இயக்குனர், புகழ்பெற்ற இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களோட துணையோடு ரொம்ப சரியா வந்திருக்கு. கூடிய விரைவில் அது சம்பந்தமான அறிவிப்புகள்லாம் அந்த படத்தை சம்பந்தப்பட்ட இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்கள் அறிவிப்பார்கள். இப்போது எனது அருமைக்குரிய சகோதரர் ஜெயம் சௌத்ரி, ஜெயம் பஷீர் அவர்கள் தேவருடைய அப்படியா இருக்க, தேவர் வந்து ஒரு புது மாநிலம், இவர் சிவப்பா இருக்கிறாரு, அவர் 5.7 அடி உயரம், இவர் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியா இருக்கிறாரு, அவ்வளவுதான். உடல் வந்து பாகு வேற, ஆனா தோற்றம் முழுசா அப்படியே தேவர். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் முழுசா தேவர் தான், இவர் தான் அப்படின்னு சொல்றது மாதிரி இன்னைக்கு படங்கள் மற்றதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கு. அவரும் தேவரை உணர்ந்து தேவரை உள்வாங்கி கொண்டு அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை மனதிலே தேக்கி ஒரு தவ வாழ்க்கையாக இந்த படத்தை இங்கே தந்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவரை இந்த கேக்கை வெட்டி விழாவை தோக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரியப்பாவும் முகலத்தூர் கலவர வழக்குல இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர்கள். போதும் போதும்
ஒரு டயலாக் போட்டு மனிதனா பிறந்த தலைவனா வளர்ந்து சித்த
சித்தரா வாழ்ந்து தெய்வமா மறைஞ்சாரு. உண்மையில அவர் அப்படிதான் வாழ்ந்தாரு. ஒரு சித்தரா பிறக்கும் போதுதான் அவர் மனுஷன் அப்படி வளர்ந்து வந்து நாட்டுக்காக அவ்வளவு இது பண்ணி நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் என்பது வந்து ஒரு நம்மளா வந்து ஒரு பெருமையா சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா ஒரு தமிழன் நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தேவரையா அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன். அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏறக்குறைய இந்த படத்துல வந்து 100% சொல்லலாம் தேவரை வந்து கொண்டுட்டு வந்திருக்கு. அதுக்கு சார் வந்து ரொம்ப அருமையான ஒரு தொழில் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லுவாருக்கா இந்த படத்துக்காக அவர் வந்து சாப்பிடாம விரதம் இருந்து நடிச்சேன். அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே மிகவும் கடினமான முயற்சி எடுத்து அதனால இது படம் இதை கொண்டுட்டு போய் மக்கள் சேர்க்கறது உங்க கையில இருக்கு. படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். நிச்சயமா எல்லாத்துக்குமே பதில் வந்து படமே உங்களுக்கு அந்த விடைகளை கூறும். இந்த விழாவில் சிறப்பாக அண்ணன் வந்து தேவாளர்கள் கலந்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும். பத்திரிகையாளர்கள் எனக்கு தெரியும் முதல் படத்துலேருந்தே உண்மையில் இந்த படத்துலேருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்ல போனால் மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட எனக்கு ஒரு பங்கு அதிகமாகவே நிச்சயமாக இந்த படத்துலேயே வந்து அதே ஒத்துழைப்பு அதே அன்பும் நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் படத்தில் நானும் கொடுத்துருக்கேன். தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி உரையுடன் வருகிறேன். நன்றி. சாதாரண ஒரு கேரக்டர் எவரையாவோ இது பண்ற மாதிரி அந்த அளவு நம்ம முயற்சி பண்றதுனால காலம் வந்து பத்து நிறைய விஷயங்கள். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் தொடங்குற கதை 1908 தேவரையா போட்டாரு. அங்க தொடங்குற கதை இங்க வந்து 63 கைத்தியம் ஐயா ஒரு மரணத்தில் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நிறைய நடிகர்கள் இதில் வந்திருக்காங்க. பாரதிராஜா சார் இருக்காரு, ராஜரவி சார் இருக்காரு, சந்திரசேகர் சார் இருக்காரு, வாகை சந்திரசேகர் இருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் இருக்காரு, இருக்காரு நிறைய பேர். எல்லாருமே வந்து என்னன்னா அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வர்றவங்களெல்லாம் வந்தவங்க அந்தந்த காலகட்டத்துடைய போது தந்தை காட்சி அப்படின்ற ஒரு அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு வேணாலும் நீங்க போட்டு பாருங்க. நான் அதே மாதிரி நீங்க கேட்குற கேள்விக்கான விடை படத்துல இருக்கு. படத்துல அந்த காட்சியே இருக்கு. இதுல ஷார்ட் அவுட் பண்ற அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இத்தனை நாள் எடுத்த காரணம் என்ன சார்? ரொம்ப நாளா இந்த படம் போயிட்டே இருக்கு. அதாவது படத்தினுடைய இசை வந்து சார் இதை மாதிரி நாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தேடி அப்போது வரி விலக்கு கோர்றதுக்காக வந்துட்டு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏதாவது அதாவது வேண்டுகோள் வைக்கிறீங்க? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும் போதே இது ஒரு கப்பல் ஓட்டிய தமிழன் அந்த மாதிரி இன்னும் வச்சுக்கோங்க ஒரு தேசிய தலைவர் வந்து. அப்போ நீங்கள் வெளியிடும் போதே வரி விலக்கோட அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க?